நாகை அருகே சாட்டியக்குடியில் உள்ள ஒயின் ஷாப்பில் மதுபானங்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூல் செய்வது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சாட்டியோடி கடை தானே நாகப்பட்டினம் மாவட்டம் சாட்டியோடி சார் நூற்றி முப்பது அஞ்சு ரூபா நூற்றி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அஞ்சு ரூபா சேர்த்து வாங்குறது ஜாஸ்தி இல்லை நூற்றி நாற்பது ரூபா வாங்குறாங்க கேட்டால் வந்து பதிலே கிடையாது உங்கள் பேர் என்னங்க உங்கள் பேர் என்னது நாகை மாவட்டத்தில் சுமார் தொன்னூறுக்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது பெரும்பாலான கடைகளில் மதுபான பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் திருக்குவளை அடுத்துள்ள சாட்டியக்குடி பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் பாட்டில் ஒன்றுக்கு ரூபாய் பத்து கூடுதல் கட்டணமாக கட்டாய வசூல் செய்யப்படுவதாக சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனக்குடி சாட்டியக்குடி குண்டூர் சுந்தரபாண்டியம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த குடிமகன்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கடைக்கு மது வாங்க சென்ற குடிமகன் ஒருவர் தனது செல்போனில் இது தொடர்பான காட்சிகளை பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் பரப்பி உள்ளார் ரூபாய் என அச்சிடப்பட்டுள்ள குவார்ட்டருக்கு நூற்று நாற்பது எடுத்துக் கொள்ளும் கடை உரிமையாளரிடம் விவரம் கேட்டபோது அவரும் சரியான முறையில் பதிலளிக்கவில்லை அதற்கு மாறாக கடையின் பணி மேற்பார்வையாளர் காந்திபார் உரிமையாளர் போல குவார்டர் பாட்டிலை பிரித்து கஸ்டமர்களுக்கு கட்டிங் ஊற்றி விற்பனை செய்வதிலேயே மும்முரமாக இருந்தார் டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களை பெறுத்து கட்டிங் முறையில் கஸ்டமருக்கு வழங்கக்கூடாது என்பதால் இதனை குடிமகன் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார் இதனை பார்த்த கடை பணியாளர் எதற்கு வீடியோ எடுக்கிறாய் வீடியோ எடுத்து என்ன பண்ண போகிறாய் என மிரட்டும் துணியில் பேசியதும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்த டாஸ்மாக் கடையில் உள்ள பணி மேற்பார்வையாளர் உள்ளிட்ட பணியாளர்கள் மேல் சட்டை அணியாமல் பனியனுடன் விற்பனையில் ஈடுபட்டதும் அந்த காட்சியில் பதிவாகியுள்ளது தினந்தோறும் இதேபோல மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு மதுபான கடைகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் ஆகவே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கள ஆய்வு நடத்தி இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே குடிமகன்களின் கோரிக்கையாக உள்ளது